வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. கொல்கத்தாவில் நடைபெற்ற IPL தொடரின் 3வது லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணியில் தொடக்க ஆட்டக்காரர் பிலிப் சால்ட் அபாரமாக விளையாடி 54 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாலும் மறுமுனையில் விக்கெட்டுகள் வீழ்ந்து கொண்டே இருந்தன. 7வதாக களமிறங்கி விக்கெட் வீழ்ச்சியை தடுத்து நிறுத்திய ரிங்கு சிங் அதிரடி ஆட்டம் ஆடப்போகிறார் என எதிர்பார்த்த நிலையில் 8வதாக இறங்கிய ரசல் சிக்ஸ் மழை பொழிந்தார். ரசல் ஆட்டமிழக்காமல் 25 பந்துகளில் 64 ரன்கள் குவித்தார். இதனால் 20 ஓவர் முடிவில் கொல்கத்தா அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்கள் குவித்தது. 209 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணிக்கு துவக்கம் சிறப்பாக இருந்தாலும் மயங்க் அகர்வால் அபிஷேக் சர்மா விக்கெட்டுகளுக்கு பிறகு அந்த அணியின் ரன் ரேட் குறைந்தது. கடைசி 3 ஓவரில் வெற்றி பெற 60 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ஹென்ரிச் கிளாசன் சிக்ஸராக பறக்கவிட்டு அணியின் ஸ்கோரை உயர்த்தியது மட்டுமின்றி ஹைதராபாத் அணியை வெற்றியின் விளிம்பிற்கு அழைத்துச் சென்றார். கடைசி 2 பந்துகளில் 5 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் கிளாசன் சிக்ஸ் அடிக்க முயன்று கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். இதையடுத்து களமிறங்கிய கேப்டன் பேட் கமின்ஸ் மீதும் எதிர்பார்ப்பு வைக்கப்பட்ட நிலையில் ரன் எதுவும் அடிக்காமல் அவரும் ஏமாற்றி விட்டார். கடைசியில் ஹைதராபாத்தை 4 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி த்ரில் வெற்றி பெற்றது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.